யோவான் 4:1-30 வாசிக்கலாம், தியானிக்கலாம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாய் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகி ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசுவை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயா என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசுவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறு ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணத்தை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாய் யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றாள் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும், என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே சமாரிய ஸ்திரீயினிடத்திலே ஆண்டவர் பேசி அந்த இடத்திலே அவளுக்கு பல ஆவிக்குரிய சத்தியங்களை அவளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். சமாரியர்கள் என்பவர்கள் யூதர்களோடு அவர்கள் சம்பந்தம் கலக்கிறதில்லை என்றால், சமாரியா இஸ்ரவேல், நம் முன்னைய ராஜாக்கள் காலத்திலே பார்க்கும் பொழுது சமாரியா இஸ்ரவேல் நாட்டின் தலைநகராக இருந்தது. அங்கே இஸ்ரேல் ராஜாக்கள் அநேக விக்கிரக ஆராதனைகளை செய்து வந்தார்கள். எரோபெயாம் தான் அந்த இடத்திலே முதலாவது அவன் அந்த இடத்துல ராஜாவாக அவன் தனியாக மாறி, அவன் இஸ்ரேலில் சாலமோனிலிருந்து பிரிந்து அவன் அந்த இடத்திலே இஸ்ரேலுன்னு சொல்லி அவன் அந்த தேசத்திலே அவன் ஆட்சி செய்கிறான். இஸ்ரேலில் 10 கோத்திரங்களுக்கு அவன் ஆட்சி செய்கிறான். அப்பொழுது பொன் கன்றுக்குட்டியெல்லாம் உண்டாக்கி அவன் பலவிதமான இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் செய்துகிறான். ஆகியால் அங்கே சமாரியர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சுத்தமான யூதர்கள் அல்ல, அவர்கள் பல ஜாதிகளோடு கலந்து திருமணம் பண்ணி பல ஜாதிகளுடைய தேவர்களை வணங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள்.
ஆண்டவரையும் வணங்குறவர்களாக இருந்தார், யோகாவையும் வணங்கினார்கள். இப்படியாக இருந்த அப்படினால யூதர்கள் அவர்களோடு சம்பந்தம் கலப்பது இல்லை. ஆனால் இந்த இடத்திலே சமாரியா ஸ்திரீ இடத்திலே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். பேசிய இடத்துல பல காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பொதுவாக நாம் சுவிசேஷ ஊழியங்கள்லாம் செய்யும் பொழுது சிலரை நாம் ஒரு இவர்களெல்லாம் இங்கே கேட்பார்கள், இவர்கள் பெரிய படுபாவிகள், இவர்களெல்லாம் மனந்திரும்பவே மாட்டார்கள் என்று சொல்லி சிலரை குறித்து நாம் ஒரு ஐடியா வைத்திருப்போம். சிலர் ஒரு பயங்கரமான ஆட்களாக இருப்பார்கள், இவர்களெல்லாம் எப்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்பது போல நினைப்போம். இந்த சமரியஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவளுக்கு நல்ல பெயர் கிடையாது. அந்த ஊரிலே அவள் 5 புருஷர்களை ஏற்கனவே அவள் வைத்து கொண்டிருந்தாளா திருமணம் பண்ணியிருந்தாளா தெரியாது. 5 புருஷர் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவள் இடத்திலே பேசும்போது 6வது ஒரு மனிதனோடு அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். 6 மனிதர்களோடு அவள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயாக அவள் இருந்தாள். அவள் ஊருக்குள்ளே அவளுக்கு நல்ல பெயர் கிடையாது. அவள் ஒரு கெட்ட ஒரு பெண் என்று சொல்லி அவள் பெயர் பெற்றிருந்தாள். ஆனாலும் கூட அவள் அந்த இடத்துல ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு ஊழியத்திலும் செய்து வந்தார் என்று பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய சித்தம் இந்த சமாரியா ஸ்திரீயை சந்திப்பது. இந்த சமாரிய ஸ்திரீயின் மூலமாக அந்த சமாரியர்கள் இருக்கிற அந்த ஊரிலே உள்ள அநேகரை சந்திப்பது பிதாவாகிய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் தான் ஆண்டவர் பொதுவாக யூதர்கள் அந்த சமாரியா நாட்டின் வழியாக செல்லாதபடி கலிலேயா யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகும் பொழுது அந்த இடத்தை கொஞ்சம் தூரமாக லாங் ரூட்டாக இருந்தாலும் கூட அந்த கிராமங்களெல்லாம் சுற்றி ஒரு ரூட்லேயே போவார்களாம். ஆனால் இயேசு இந்த வழியை தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். வந்து இந்த சமாரிய ஸ்திரீயையும் அவளுக்கு பின்னாக அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரையும் சந்திப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது, பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆகையால் ஆண்டவரத்தில் வருகிறார், வந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது சமாரிய ஸ்திரீ மற்ற அநேகரை போல இப்பொழுது இருக்கிறார்கள் அல்லவா அந்த உலகத்தில். இப்பொழுதுமே ஜனங்கள் ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் சரீரப்பிரகாரமான உலகத்திலே உள்ள சில காரியங்களாலோ மனிதர்களிடத்திலோ தங்களுடைய முற்பிதாக்கள் இடத்திலோ சில பொருட்கள் மூலமாகவோ ஆவிக்குரிய மாற்றங்களை அவர்கள் அப்படி தேடுகிறார்கள். மனிதன் தன்னுடைய கிரியையின் மூலமாகவோ ஏதாவது வெளிப்படையாக இங்கே ஏதோ நம் டேஞ்சிபிள், அதாவது நம் பார்க்கிற சில காரியங்கள், பார்க்கிற பொருட்கள், பார்க்கக்கூடிய சில ஆட்கள், இவர்கள் மூலமாக நாம் எப்படியாவது திருப்தி அடைந்து விடலாம், சமாதானத்தை அடைந்து விடலாம், மோட்சத்தை அடைந்து விடலாம் என்று மனிதன் எப்பொழுதுமே அவன் அதற்கு ரெடியாக இருப்பான். ஆனால் காணாத ஒரு மண்டலம் இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய மண்டலம். அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் எப்படி நடக்கும், அது எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அநேகருக்கு தெரிவதில்லை. இந்த இடத்துல அவள் ஆண்டவர் அவளிடத்திலே பேசும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை உனக்கு நான் நீ என்னை கேட்டால் நான் ஜீவ தண்ணீரை தருவேன், உனக்கு நான் உன்னை என்ன திருப்தியாக முடியும் அதில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அவள் ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவளோ அவள் கிண பாத்திரம் இடத்துல இல்லையே, கிணறு இந்த கிணத்திலிருந்து தான் அவர் எடுத்து ஏதோ தண்ணீர் மந்திரம் போட்டு கொடுப்பார் என்று அவள் நினைத்து இருக்கலாம். இந்த கிணற்றின் தண்ணீரை அவர் உண்டு கொடுத்தால் ஒருவேளை தாகம் உண்டாகாது சொல்கிறாரா, எந்த காரியத்தை சொல்கிறார்? அவரிடத்திலே பாத்திரம் எதுவும் இல்லையே, வாளி இல்லையே மொண்டு கொள்வதற்கு, எங்கே ஒரு இந்த கிணறு இல்லாமல் வேறு எந்த கிணறாக இருந்தாலும் ஜீவ தண்ணீர் கொடுப்பதற்கு அவர் அதை பாத்திரம் இல்லை, ஆழமாக இருக்கிறது கிணறு, இவர் எங்கேருந்து கொண்டு வந்து எனக்கு தண்ணீர் தருவார் என்று சொல்லி அவள் இந்த ஆவிக்குரிய காரியங்களை இந்த பூலோகத்தின் காரியங்களோடு அவள் சம்பந்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதற்கு கூட அப்புறம் கூட ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, நான் உனக்கு தந்திருப்பேன், இந்த என்னுடைய இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே நீ ஊறுகிற நித்திய ஜீவகாலமே ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே பரிசுத்தாவியானவரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இவள் உடனடியாக அவளுக்கு இன்னும் உடனே அப்போ இது ரொம்ப நல்லதாக போய்விட்டது, ஏதோ ஒரு மந்திரம் போல போடுவார் போல நம்ம அதை குடித்து விட்டால், அந்த தண்ணீரை குடித்தால் அவர் தருகிற ஜீவ தண்ணீரை, இந்த அடிக்கடி வந்து தண்ணீருக்கு எடுக்க வேண்டிய வேலை மிச்சமாகும், நேரம் மிச்சமாகும், இப்படி எனக்கு ஊரில் நல்ல பேர் இல்லாதபடினாலே மத்தியானம் 12 மணி நேரத்தில் இப்படி வந்து நான் தண்ணீர் எடுக்க வேண்டிய ஒரு தனியாய் வந்து எடுக்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்காது, பார்த்து பார்த்து கூட்டம் இல்லாத நேரத்திலே வந்து தண்ணீர் எடுக்க வேண்டிய கஷ்டம் இருக்காது, இதெல்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கும் என்று சொல்லி அவள் எல்லாம் அவள் வெளிப்பிரகாரமாகத்தான் பார்க்கிறாள். ஆனால் ஆண்டவர் அவளிடத்திலே ரட்சிப்பை பற்றியும் ஆவியானுடைய அபிஷேகத்தை பற்றியும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பாருங்கள்.
ஆண்டவர் அந்த ஆவியானுடைய அபிஷேகம் அதை ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, என்னிடத்தில் தன்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அது அவனுக்குள்ளாக என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணியுள்ள நதிகள் பாய்ந்து ஓடும் என்று சொல்லி ஆவியானுடைய அபிஷேகத்தை சொல்லுகிறான். ஆனால் அவள் அதெல்லாம் அவளுக்கு புரியவில்லை. அப்படியாக அவள் உலக பிரகாரமாகவே இது யாக்கோபு பெரியவர் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். யாக்கோபுடைய மிருக ஜீவன்கள்லாம் அந்த தண்ணீரில் குடித்திருக்கிறது, யாக்கோபு இதிலே தண்ணீர் குடித்திருக்கிறார் என்று சொல்லி அவள் எல்லாம் வெளிப்படையான சில காரியங்களை சொல்கிறாள். அது மட்டுமல்ல, அந்த கெரிசீம் என்கிற ஒரு மலை அதிலே தான் அந்த சமாரியர்கள் தொழுது வந்தார்கள். அநேக பல தெய்வங்களையும் அவர்கள் வணங்கி வந்தார்கள், யெகோவாவையும் வணங்கினார்கள். அப்பொழுது அவள் அந்த கெரிசீம் மலையை முக்கியப்படுத்துகிறாள். இந்த மலையிலே தானே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி அந்த மலை யாக்கோபு, யாக்கோபு குடித்த தண்ணீர் இது, அவருடைய மிருகஜீவன்கள் குடித்த கிணறு, பாத்திரம் இல்லையே உம்மிடத்திலேயே ஆழமாக இருக்கிறது, இப்படிலாம் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அவளிடத்திலே பெரிய காரியங்களை அவளுக்கு சொல்ல ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பார்த்தார், இவளுக்கு இது வேறு விதமாக இவள் போகிறாள்னு சொன்னோடனே ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரலாக பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் சூப்பர் நேச்சுரலாக உடனடியாக மாறிவிட்டார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அவர் சொல்கிறார், உன்னுடைய கணவன் எங்கே கொண்டு வா, கூட்டி கொண்டு வா. உடனே அவள் எனக்கு கணவன் இல்லை என்று சொன்னே எல்லாம் சொல்லிவிட்டார். அவளுடைய உனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், இப்பொழுது உன்னோட இருக்கிறவனு உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு ஒரு ஷாக் ஆகிவிட்டது. உடனே அவள் அப்படி இல்லையே இருந்தால் இயேசு கிறிஸ்து ஒரு அந்நியர் தான், அவள் இப்படியாக மறுத்து கூட இருக்கலாம், அப்படி எல்லாம் இல்லையே, நீ சொல்லு செல்லு சொல்லுவார் அல்லவா, ஏதாவது தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கூட சரியாக இருந்தாலும் கூட அப்படி எல்லாம் இல்லையே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரியில்லைன்னு சொல்லி, இது நான் அப்படி இல்லை, எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைன்னு சொல்லி சிலர் தீர்க்க தரிசிகளை கூட தீர்க்க தரிசனம் சொல்லும்போது கூட மேற்பூச்சாயதை மறைக்கிறவர்களும் இருக்கிறார். ஆனால் இவள் உடனடியாக அவள் அக்செப்ட் பண்ணி கொள்கிறாள். தேவ பிள்ளைகளே, அவள் ஆண்டவர் முதலாவது அவளை ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக ஆண்டவர் அவளை அழைக்கிறார். அவளுடைய காரியங்களெல்லாம் அவள் சொன்ன உடனே அவள் உடனடியாக அக்செப்ட் பண்ணுகிறாள். ஆமாம், உண்மைதான், நான் அப்படிதான், நீர் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள், என்னுடைய பாவங்கள், நான் என்னுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை, உண்மையாகவே நீர் சொல்கிறது சரிதான், நான் ஒரு மோசமான பெண் தான் என்று சொல்லி அவள் ஒப்புக்கொண்டு விடுகிறாள். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு, ரட்சிப்பு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிய ஸ்டெப்பை அவள் எடுத்து வைக்கிறாள். பாவ மன்னிப்பு என்றால் என்ன ஆண்டவரே, ஒரு ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்கு நீங்கள் இரக்கம் செய்யுங்க, சிலுவேண்டே நான் வருகிறேன், நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்கு தண்டனை எனக்கு வரவேண்டியது, எனக்கு மரணம் வரவேண்டியது, ஆனால் என்னுடைய பாவங்களுக்கு தண்டனையையும் என்னுடைய மரணத்தையும் சிலுவையிலே ஏற்று மறித்தீரே, மூன்றாம் நிலை எனக்கா உயிர்த்தெழுந்தீரே என்று சொல்லி, நீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், நீர் என் ஆண்டவராயிரும், என்னுடைய வாழ்க்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அதுதான் ரட்சிப்பு. நான் பாவி என்று உணர்கிற உணர்வு, முதலில் ஒரு மனிதனுக்கு நான் பாவி, எனக்கு ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒத்துக்கொள்ளுகிற ஒரு சுபாவம், அது ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிறது. அப்பொழுது அவளுக்கு இப்பொழுது வந்து விட்டாள், நான் பாவிதான் என்று ஆண்டவர் இடத்துல ஒத்துக்கொள்ளுகிறாள். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் சொல்கிறார். நீங்கள் பார்க்கும் பொழுது 21 அந்த இடத்திலே பிதாவை தொழுது கொள்கிறது ஆராதனை, ஆவிக்குரிய ஆராதனைகளை சொல்கிறாள். பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு பெண் ஆண்டவர் பாருங்கள், ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் போன சாப்டர்லேயே பார்த்தோம், நிக்கோதேமு ஒரு பரிசேயன், அவன் வேத வாக்கியங்களை எல்லாம் கரைத்து குடித்து வைத்தவன், அவனிடத்திலே ஆண்டவர் மறுபிறப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல. ஆனால் இங்கே ஒரு சாதாரண பெண், அது பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண், அவள் இடத்திலே ஆண்டவர் பாருங்கள் என்னென்னலாம் சொல்கிறார். பாருங்கள், ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார், ஆவியின் அபிஷேகத்தை குறித்து சொல்லுகிறார். ஆவியின் அபிஷேகத்திலே நிறைந்து உண்மையுள்ள ஒரு ஆராதனை தான் பிதாவாய் தேவன் விரும்புகிறார் என்று ஆராதனை குறித்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த ஆராதனை ஸ்தலங்கள் இப்படி சர்ச்சில் மட்டும்தான், இந்த மலையிலே அல்லது எருசலேமிலே மட்டும்தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற காலம்லாம் முடிந்து இனி ஒரு புதிய ஒரு காலம் வரப்போகிறது, புதிய உடன்படிக்கை ஒன்று ஆரம்பிக்கப் போகிறது, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் மிகவும் புதிதான காரியங்கள், எல்லா இடத்துலையும் யாருமே அங்கே தொழுது கொள்ள முடியாது. அதற்குன்னு ஒரு இடம், தேவனுடைய பெட்டி இருக்கிற இடம் அல்லது தேவனுடைய கூடாரம் இருக்கிறது, அல்லது சின்ன சின்ன ஜப ஆலயங்கள் இருந்தது அந்த காலத்திலே, அப்படி அல்லது ஒரு மலை, இப்படிதான் அவர்கள் போய் ஆராதித்தார்கள். எங்கும் பேதாவே ஆராதிக்கிற காலமெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும், அதெல்லாம் ஒரு புது புது காரியம், இதெல்லாம் புதிதான காரியங்கள், பெரிய பெரிய வெளிப்பாடுகள், இதெல்லாம் அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு ஆச்சரியமா இருக்கிறது.
ஏனென்றால் அந்த சமாரியா ஸ்திரீகளுக்குள்ளாக அவளுக்கு வாழ்க்கையிலே அவள் ஒரு திருப்தியை தேடிக்கொண்டிருக்கிறாள். ஒரு அவளுக்குடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அவளுடைய வாழ்க்கையிலே அவள் பல காரியங்களை அவள் தேடுகிறாள். அதாவது ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையில் அவள் சத்தியத்தை தேடிக்கொண்டிருப்பாள். அவள் சொல்கிறார் பார்த்தீர்கள் அல்லவா 25 வசனத்திலே, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் எனக்கு அறிவிப்பார், நமக்கு அறிவிப்பார் என்கிறார். மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆவிக்குறி காரியங்களில் அவளுக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது. அவள் பாவியாக இருந்தாலும் கூட ஆவிக்குறி காரியத்தில் அவளுக்கு ஒரு தாகம் இருக்கிறது. ஆண்டவர் சரியான அவளை கரெக்டாக அந்த இடத்துல அவளை போய் அவளிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அந்த ஆத்மா திருப்தியாக இல்லை, கடவுளை தேடுகிறது, மேசியா வந்து எனக்கு இன்னும் சொல்லிக் கொடுப்பார் என்கிற ஒரு வாஞ்சியோடு இருக்கிறது. இதெல்லாம் காரியங்கள் எல்லாம் சில இதெல்லாம் எனக்கு சரியாக புரியவில்லையே, இன்னும் மேசியா வரப்போகிறார் என்று சொல்கிறார்கள். அந்த மேசியா வரும்பொழுது இன்னும் பல ஆவிக்குரிய காரியங்களை நான் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல நினைத்திருக்கலாம். வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாவத்தில் தான், ஆனாலும் அவளுக்குள்ளே சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்ததை பார்க்கிறோம். அந்த வாஞ்சையை ஆண்டவர் திருப்தி ஆக்கினார். அவளிடத்துல பெரிய பெரிய சத்தியங்களை எல்லாம் ஆண்டவர் பேசுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவள் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் பாருங்கள். அவள் அதுபோல சத்திரத்தில் நாம் பார்க்கலாம். இப்படி ஆண்டவர் அவள் இடத்துல பேசின பிறகு உடனடியாக பாருங்கள், ஒரு ஆக்ஷன் உமனாக இருக்கிறாள். உடனடியாக சும்மா அநேக பெண்கள் பார்க்கிறோம், ஒரு சட்டென்று ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டார்கள். பொதுவாக ஆண்கள் உடனடியாக சட்டென்று தீர்மானம் எடுப்பார்கள், பெண்கள் அப்படியே கொஞ்சம் யோசிப்பார்கள், சமுதாயத்துக்கு பயப்படுவார்கள். இவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று. ஆனால் இந்த சமாரிய பெண்மணியை பாருங்கள், அவள் உடனடியாக குடத்தை கூட அங்கே வைத்து விட்டாள். அங்கே வைத்து விட்டு உடனடியாக அங்கே சீஷர்கள் வருகிறார்கள், வந்து சாப்பாடு கொண்டு வருகிறார்கள் அவருக்கு. அவர்கள் வந்தவுடனே இவள் உடனடியாக குடத்தை வைத்து விட்டு இவளுக்கு உடனே தெரிந்து விட்டது, இவர் மேசியாவாக இருப்பார் என்று சொல்லி. அதை நான் இப்பொழுது நான் தனியாக கூட அவள் தண்ணி எடுத்து விட்டு அப்படியே போயிருக்கலாம். இதோடு இந்த கான்வர்சேஷனோடு இந்த பேச்சோடு முடித்து கொண்டு அவளுடைய இதே அவள் போயிருக்கலாம். ஆனால் அவள் அதோடு நிற்கவில்லை பாருங்கள். ஓடி போய் தன்னுடைய கிராமத்திலே, பெண்கள் இடத்திலே சொல்லவில்லை, கிராமத்தில் முக்கியமான ஆண்கள் இடத்துல அவள் சொல்கிறாள், மனிதர்கள் இடத்திலே அந்த மெயினான ஆண்கள் இடத்துல சொல்கிறாள். சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் மேசியாவதானா பாருங்கள், நான் ஒருவரை பார்த்தேன், அவர் மேசியாதானோ என்று சொல்லி சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் கூட்டமாக வருகிறார்கள். மொத்த கிராமமும் கூட்டமாக இங்கே வந்துவிட்டது. இவள் சொல்லுகிறாள், இது என்ன சொல்லுகிறாள் என்று சொல்லி அவர்கள் வந்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்திலே மறுபடியும் அவர்களுடைய கிராமத்தில் தங்க சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சமாரியா கிராமத்திலே தங்குகிறார். எப்படி அவர்கள் சாப்பாடலாம், எப்படி சாப்பிட்றாங்க தெரியவில்லை. ஏனென்றால் யூதர்களும் சமாரியர்களும் பொதுவாக சம்மந்தம் கலக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி சுச்சுவேஷன் இருந்ததுன்னு நம்ம தெரியவில்லை. ஆனாலும் சில நாட்கள் அங்கே ஆண்டவர் தங்கினார். ஆவிக்குரிய சத்தியங்களை இன்னும் இந்த ஊராருக்கு சொல்லிக் கொடுத்தார். அநேக பிணியாளிகளை அந்த இடத்துல அவர் சுத்தமாக்கினார். எல்லாம் பண்ணியிருப்பார், ஆண்டவர் எல்லாம் செய்திருப்பார். அந்த ஊரிலே பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். நம்ம அப்போஸ்தலர் 8 பார்க்கும் பொழுது, 8:5-17 வாசிக்கும் பொழுது, பிலிப் என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். இங்கே வேறு ஒரு இது முதலாவது சமாரியா ஸ்திரீயின் மூலமாக தொடங்குகிறது. அங்கே பார்க்க அப்பொழுது அதற்கு பிறகு அப்போஸ்தல காலத்திலே பார்க்கும் பொழுது உடனடியாக கிறிஸ்து பரமேறி போய் கொஞ்ச நாட்களிலேயே அந்த சபைக்கு துன்பம் வருகிறது. அப்படி ஒவ்வொருவரும் அங்கெங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். பிலிப்பு என்கிற சுவிசேஷனுடைய மூலமாக சமாரியவிலே அந்த பட்டணத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேகர் அந்த இடத்துல வியாதியிலிருந்து குணமடைகிறார்கள். அதற்கு பிறகு பேதுரும் யோவானும் அங்கே போய் உடனடியாக அவர்களை பரிசுத்தாவிக்குள்ளாக நடத்துகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சமாரியர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது இந்த ஸ்திரீ அதுக்கு ஒரு வழியாக இருக்கிறாள். அதில் மாத்திரம் இல்லை, வெறும் மெயினான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த ஊர்க்காரர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். 42 பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீயை நோக்கி சமாரியர்கள் சொல்கிறார்கள், உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று சொல்லி ஒரு பெரிய வெளிப்பாட்டை அந்த சமாரியர் யூதர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவர்கள் அசுத்தமானவர்கள், இவர்களிடத்தில் எந்த சம்மந்தம் வைக்கக்கூடாதுன்னு தள்ளப்பட்ட ஜனங்களாகிய அந்த சமாரியர்கள், அந்த சமாரிய பெண் ஆண்டவருடைய மேலான சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். கிறிஸ்து தான் உலக ரட்சகர் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் வாயிலிருந்து அவர்கள் அதை அறிக்கையிடுகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது
நாம் சிலர் உலகத்தில் கூட பார்க்கிறோம், சிலர் நான் முதலே ஆரம்பித்த போது சொன்னது போல இவர்களெல்லாம் எங்கே ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நாம் சிலரை நினைக்கிறோம். அருமையான தேவன் பிள்ளைகளே, ராகா பேசியை பாருங்கள். அந்த ராகா பேசியுடைய வீட்டிலே ஏன் வேவுகாரர்கள் அந்த வேசி வீட்டுக்கு போகிறார்கள் என்றால், வேசி வீட்டுக்கு பல ஆண்கள் வந்து கொண்டிருப்பார்கள், போய்கொண்டிருப்பார்கள். அந்த அதனால அதை யாரும் ரொம்ப கண்டு கவனமாய் பார்க்க மாட்டார்கள், யார் யாரெல்லாம் அங்கே வருகிறார்கள் போகிறார்கள் என்று சொல்லி. அது வேறு யார் வீட்டுக்காவது போனால் அங்கே வேறு அந்நியர்கள் வீட்டில் யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். வேசி வீடு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அங்கே வேசியின் இடத்துலேயே போவதற்கு ஆண்கள் போய்கொண்டு வந்து கொண்டு இருந்திருப்பார்கள். ஆகியால் தான் அந்த யோசுவா அனுப்பின ரெண்டு வேவுகாரர்கள் அந்த வேசியாகி அந்த ராகா வீட்டுக்குள்ளே தைரியமாய் போகிறார்கள். ஆனால் அது அவர்கள் எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அந்த ராகா உடனடியாக அந்த ராகாபூர் வேசிதான், வேசித்தன தொழில் செய்து கொண்டிருக்கிறவள் தான். ஆனால் அவள் உடனடியாக பாருங்கள், அவளுக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை ஏற்கனவே இருந்திருக்கிறது. அவள் சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் எகிப்திலே உங்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், செங்கடலை பிளந்த காரியங்கள் இதெல்லாம் நாங்கள் கேட்ட பொழுது எங்களுடைய இருதயெல்லாம் கரைந்து போய்விட்டது, எல்லா எங்கள் கைகளெல்லாம் தளர்ந்து போய்விட்டது என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமையை, அவள் கேள்விப்பட்ட மகிமையை அவள் நம்புகிறாள். ஆகையால் உடனடியாக வேவுகாரருக்கு சப்போர்ட் பண்ணுகிறாள். உடனடியாக அவள் அந்த தேவ ஜனங்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறாள். இதை என்னை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் என்னை காப்பாற்றி விடுங்கள், நீங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது என்னை எப்படியாவது நீங்கள் தப்புவித்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லி உடனடியாக அந்த காரியங்கள் தேவ ஜனங்களோடு இணையவும் தேவ ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் அந்த இஸ்ரவேலின் தேவனை அவள் உடனடியாக அந்த நேரத்தில் முதல் ஸ்டெப்பு அவள் அந்த கூட்டத்தோடு இஸ்ரவேலரோட கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வதற்கு அவள் உடனடியாக தீர்மானம் எடுத்ததை பார்க்கிறோம். இன்னும் சில காரியங்களை பார்க்கலாம். நான் ஒரு தடவை கேள்விப்பட்டேன், ஒரு சகோதரி எங்களுடைய இப்பொழுது எங்களுக்கு அறிந்தவர்கள் தான். அவர்கள் ஒரு தடவை ஆண்டவரை அறிய முன்பதாக யூபிஐ சேர்ந்தவர்கள். அவர்கள் மிகவும் பேய் போராட்டத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், மிகவும் பேய் போராட்டத்தில் கஷ்டப்பட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பல வைத்தியர்கள் இடத்துல போய் ஒரு குணமும் அடையாமல், பல மந்திரவாதி இடத்துல போய் ஒரு குணமும் அடையாமல் அவர்கள் மிகவும் கஷ்டத்தோடு அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நாள் டிவியிலே ஒரு சினிமா பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். டிவியிலே சினிமா பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த டிவியிலே ஏதோ ஒரு வீட்டிலே அந்த சினிமா படத்திலே வந்த ஒரு வீட்டிலே ஒரு இயேசு கிறிஸ்துவோட படம் அந்த இடத்துல சிலுவை காட்சி அந்த இடத்துல அந்த சீன்லேயே வந்திருக்கிறது. சினிமாவிலே ஒரு காட்சி அவ்வளோதான். அதை அவர்கள் பார்த்த உடனே அந்த சிலுவை காட்சி அவர்கள் பார்த்த உடனடியாகவே அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்குள்ளாக ஒரு மாதிரி ஒரு அவள் உள்ளத்துக்குள்ளே ஒரு அசைவு ஏற்பட்டதுன்னு சொல்கிறார்கள். உடனடியாக அவர்கள் அந்த தங்களுடைய ஃபிலிமை பார்த்து கொண்டு தான் மறுபடியும் அந்த காட்சியை அவர்கள் போட்டு அந்த ரூமில் உள்ள அந்த சிலுவை பார்ப்பதற்காக முன்னாலே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பின்னாலே அவர்கள் போட்டு மறுபடியும் ஓட வைத்து மறுபடியும் இந்த சிலுவை பார்த்துருக்கார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மிகவும் அந்த ஒரு அசைவு உண்டானது போல் இருந்த உடனே அவர்கள் ஏற்கனவே போய் ஒரு மந்திரவாதி பேய் விரட்டுறவர்கள் ஒரு மந்திரவாதி இடத்துல போய் ஏற்கனவே அவள் வைத்தியம் பார்த்துருக்கிறார்கள். அவர்கள் இடத்துல மறுபடியும் இவர்களுக்கு ரொம்ப முடியாமல் போன அப்படின்னாலே அங்கே போயிருக்கிறார்கள். போய் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், இப்படி எனக்கு நான் அந்த உனக்கு தெரியுமா யாராவது இந்த சிலுவை காட்சியை நான் ஒரு சிலுவை மாதிரி போட்டிருந்ததே நான் அதை பார்த்த உடனே எனக்குள்ளிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது போல் இருந்தது, எனக்கு அது என்ன என்று தெரியவில்லை, உனக்கு எதுவும் தெரியுமா என்று சொல்லி அந்த மந்திரவாதி இடத்துல கேட்டிருக்கிறார். பேவரட்டுக்கிற அந்த பிளாக் மேஜிக் பண்ணுகிறவன் இடத்துல அப்பொழுது அவன் உடனடியாக சொல்லிவிட்டான், சரிதான் நீ பார்த்தது, எனக்கு இந்த உன்னிடக்குள்ளே இருக்கிற பேய்களை விரட்ட எனக்கு முடியவில்லை, நான் இவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டேன், நீ இனி போக வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, நீ இந்த சிலுவை பார்த்தாய வல்லவா உனக்கு ஒரு மாதிரி இருந்தது உள்ளத்துக்குள்ளேன்னு சொன்னாய் அல்லவா, அந்த சிலுவை பற்றி உபதேசிக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்கள், அந்த ஒரு ஆளை குறித்து சொல்லி நீ அந்த ஆள் இடத்துல போ, அவர்கள் விரட்டினால உன்னிடக்குள்ளே இருக்கிற எல்லா பேய்களும் ஓடிவிடும் என்று சொல்லி சொன்னார்கள். உடனடியாக அந்த சகோதரி தேடி அங்கே எங்கேயும் விசாரித்து தேடி அந்த கிறிஸ்தவ ஊழியனிடத்திலே போய் அவர்கள் அந்த இடத்துல ஜெபித்து விடுதலை பெற்று உடனடியாக ஆண்டவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் மூலமாக அநேக அற்புத அடையாளம் நடக்கிறது. இன்றைக்கு யூபியில் அவர்கள் கிராமத்திலே அவர்கள் தங்களை சேர்ந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், தங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறாரோ அங்கெல்லாம் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே நாம் நினைக்கிறோம் சிலர் இப்படியாக இவ்வளவு அவர்களுக்குள்ள அவ்வளோ பேய் போராட்டம், சிலர் கடும் பாவிகள், ராகா பேசி போல இப்போ வேசியாக இருந்திருக்கிறாள், இந்த சமாரிய ஸ்திரியை போல அவ்வளோ ஒரு கெட்ட நடத்தி உள்ளவளாக இருந்திருக்கிறாள். ஆனாலும் அவர்களெல்லாம் பாருங்கள், அப்படி ஒட்டனிடையே சட்டென்று பிடித்துக் கொள்கிறார்கள்,
சட்டென்று பிடித்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் ஆண்டவரே ஜனங்களை அனுப்புகிறார். ஜனங்களை அனுப்புகிற ஒரு வாஞ்சை தாகம், அந்த தாகம் அவளுக்குள்ளே இருந்தபடினாலேதான் ஆண்டவர் முதலாகவே ஆரம்பிக்கிறார். தாகத்துக்கு தாய் என்று சொல்கிறார், தண்ணீரை குறித்து பேசுகிறார், ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார், ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பேசுகிறார். ஆவியிலும் உண்மையிலும் பிதாவாய் தேவனை ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் ஏன் பேசுகிறார் என்றால், அந்த பெண்களுக்குள்ளாக இந்த நான் சொன்ன ராகா பேசி, இந்த மாதிரி நான் சொன்ன யூபி சகோதரி, இன்னும் இந்த சமாரிய பெண், இப்படி அநேகர் இருக்கிறார்கள் சமுதாயத்தில். அவர்கள் ஒரு மாதிரி இது என்ன சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள் போல் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக ஆண்டவரை எப்படி அருமையாக பிடித்துக் கொள்கிறார் பாருங்கள். அது ஒரு மிக ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் திருநெல்வேலி மாவட்டத்திலே, சவுத் இந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட எனக்கு தெரியும், அங்கே திருநெல்வேலி மாவட்டத்திலே முதல் கிறிஸ்தவளான ஒரு சகோதரி, அவங்க பேர் கிளாரிந்தா, கிளாரிந்தா என்று சொல்லி, அவர்கள் தான் முதலாவது திருநெல்வேலி மாவட்டத்திலே முதல் கிறிஸ்தவர்கள். மற்ற எல்லாருமே இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் அநேக லட்சங்களிலே இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் முதலாவது கிறிஸ்தவளான சகோதரியுடைய பேர் கிளாரிந்தா. அந்த சகோதரி மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள். அவர்கள் மகாராஷ்டிராவிலே உள்ள ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண், பிராமண பெண் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அப்பொழுது அந்த மகாராஷ்டிரா அரசு, அந்த அரசாங்க அந்த ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது, அந்த இவர்கள் மகாராஷ்டிராவிலிருந்து இவர்களும் ஒரு கணவனும் தஞ்சாவூரிலே அவர்கள் அரசாங்க வேலையிலே அந்த அவர் கணவன் இருந்திருக்கிறார். ஆகையால் ஒரு மகாராஷ்டிராவிலிருந்து அந்த கிளாரிந்தா என்கிற சகோதரி அங்கே தஞ்சாவூரில் தமிழ்நாட்டிலே போய் வேலைக்காக போனவர்கள், கணவன் வேலை. ஆனால் கணவன் திடீரென்று இறந்து விட்டபடினாலே அந்த இடத்திலே சதி என்று சொல்லி கணவனோடு மனைவியும் கொளுத்த வேண்டும், கணவனுடைய தீமூட்டி அவரை எரிக்கும் பொழுது மனைவியும் அதிலே தள்ளி எரிப்பது வழக்கமாக இருந்தபடினாலே அவர்கள் 15 வயதாக இருக்கும் பொழுது, 15 வயது பெண்ணாக இருந்திருக்கிறார்கள் தன்னுடைய கணவன் இருக்கும் பொழுது 15 வயது பெண். அப்பொழுது அவர்களை தள்ளி உள்ளே அந்த கொல்லுவதற்கு அவர்கள் போகும் பொழுது ஒரு இன்னொரு ஆங்கிலேயர், அவர் பெயர் அந்த ஆங்கிலேயருடைய பெயர் ஹாரி லிட்டில்டன், ஹாரி லிட்டில்டன் என்று சொல்கிற ஒரு ஆங்கிலேயர் அந்த இடத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் ஒரு கிறிஸ்தவரா, அவர் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவரா இல்லை தெரியாது, அவர் ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு ஆங்கிலேயர். அவர் என்ன பண்ணினார், உடனடியாக ஐயோ பாவம் இந்த பெண்ணை எப்படி கொள்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு வலு கட்டாயமாக அவருடைய உறவினர்கள் கையிலிருந்து அவர் அந்த சகோதரியை பிடித்து பறித்து கொண்டு அவர் வேறொரு இடத்துக்கு அவர் கொண்டு போய்விட்டாராம், அவர் வீட்டுக்கு கொண்டு போய்விட்டாராம். அப்படி கொண்டு போன பிறகு அவர்கள் அவருடைய வீட்டிலே வைத்திருந்திருக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு ஒருவரே விரும்பினபடினாலே ரெண்டாவது மனமாக அந்த ஹாரி லிட்டில்டன் என்கிறவர் அந்த ஆங்கிலேயரே அந்த கிளாரிந்தா சகோதரி மனமுடித்து கொண்டார்கள். ஆனால் மனமுடித்த பிறகு கூட கொஞ்ச நாளிலே ஏனென்று தெரியவில்லை அந்த ரெண்டாவது கணவரும் இறந்து விட்டார். ஆனால் இறந்த பிறகு அவர்கள் அந்த மிஷினரிகள் அந்த நாட்களிலே வந்து அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்த புது நாட்களில் 1700 1700 சேர்ந்தவர்கள், 1736 என்று சொல்லி நினைக்கிறேன் அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அந்த நாட்களிலே ஒரு பிராமணர் குலத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய வாழ்க்கை இப்படி முதல் கணவன் இப்படி ஆகி சதியிலிருந்து அவளை விடுதலை கொண்டு வந்து ரெண்டாவது ஆங்கிலேயனை மணந்து அதுவும் அந்த மேரேஜும் போன்று அவர்கள் உதவியாகி அவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட அவள் ஆண்டவரை உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல தங்களுடைய வீட்டு பக்கத்திலே அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். திருநெல்வேலி டயசிஸிலே முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் கிறிஸ்தவ ஆலயம் அதுதான் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அதிலே ஒரு 10-15 பேர் மெம்பர்ஷிப் பட்டியலிலே அதில் இருந்தார்களாம். அதிலே இவர்கள் வீட்டில் உள்ள சமையல் செய்கிற ஒரு பெண் இருந்திருக்கிறாள். அந்த ஊரில் பிச்சைக்காரியாக தெரிந்து கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரி, அந்த பிச்சைக்காரி என்று சொல்லி அவளுக்கும் அவள் பெயரும் அந்த இடத்துல, பிச்சைக்காரியுடைய பெயரும் அந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி சரித்திரத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு எத்தனையோ பேர் அந்த இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்திலே ஆண்டுடைய ஊழியம் வளர்ந்தது. இவர்கள் ஒரு பள்ளிக்கூடம் கூட கட்டியிருக்கிறார், ஸ்கூல் கூட கட்டி அதிலே கூட ஆண்டுடைய பற்றி அவர்கள் சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிளாரிந்தாவுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு மாதிரி அது ஆரம்பித்தது போல இருந்தாலும், ஒரு புயல் போல மற்ற நார்மலான ஆட்கள் போல இல்லாமல் இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருந்தார். திருநெல்வேலி மாவட்டத்திலே அவள் முதலாவது
ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு பிராமண பெண்ணாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எதையும் யோசிக்கவில்லை, தன்னுடைய குடும்பத்தை யோசிக்கவில்லை, உற்றார்கள் என்ன சொல்வார்கள் யோசிக்கவில்லை, என்ன சமுதாயத்தில் என்ன பேசுவார்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் ஒரு தைரியம் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தார்கள், ஆவிக்குறி வாஞ்சி உள்ளவர்களாக இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமாரிய பெண்ணை தேடி போகிறது போல ஆண்டவர் நம்மையும் கூட விரும்புகிறார். நாமும் இப்படி ஆவியானுடைய ஏவுதலினாலே நாமும் இந்த சமுதாயத்திலே இந்த உலகத்திலே நாம் போகும் பொழுது நாம் யாரையுமே இவர்களுக்கு சொன்னால் இவர்கள் கேட்க மாட்டார்கள், இவர்களுக்கு இதெல்லாம் சொன்னால் என்ன விளங்கும், இந்த ஆவிக்கிற சத்தியங்களால் இவர்களுக்கு எங்கே புரியும் என்று சொல்லி நாம் யாரையுமே தள்ளுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. பிதாவின் சித்தத்தை அறிந்து இயேசு கிறிஸ்து சுற்றி சமாரியா பாட்டத்தை சுற்றி கலிலேயாவுக்கு போகாதபடி அவர் அந்த சமாரியா பாட்டின் வழியாக இந்த சமாரிய ஸ்திரியை சந்திக்கவும் அவள் மூலமாக அந்த கிராமத்தை சந்திக்கவும் ஆண்டவர் விரும்பினதினாலே, ஆண்டவர் சித்தமாய் அது இருந்தபடினாலே, அவளுடைய உள்ளத்திலே ஒரு தாகம் இருந்தபடினாலே ஆண்டவர் கரெக்டாக அந்த பிளான் போட்டு பிதாவாகி தேவன் அவரை அனுப்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த சமாரிய ஸ்திரியை போல எத்தனை பேர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருப்பார்கள், ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆவியானவரை நடத்துதல்படி எப்படி இயேசு கிறிஸ்து அவர் எல்லாம் அவரும் இயேசு கிறிஸ்து ஒன்று பார்க்கவில்லை பாருங்கள். சமாரியர்களுடைய அவர் பேசுகிறார், பெண்கள் அந்த காலத்தில் ரபி பொதுவாக ரபி போதகர்களாக இருக்கிற ரபிகள் அந்த இடத்துல பப்ளிக் பிளேசஸ்லே எந்த பெண்கள் இடத்திலும் அவர்கள் பேச மாட்டார்களாம். அந்த காலத்து கலாச்சாரம், எந்த பெண்கள் இடத்திலும் பப்ளிக் பிளேஸ்லே ஒரு ரபி பேச மாட்டார். அது மட்டுமல்ல, பெண்கள் இடத்திலே ரபிகள் இப்படியாக தனியாக ஓரது மொத்தமாக பெண்களுக்கு அவர்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டார்களாம். இதெல்லாம் சமுதாயத்தில் நடக்காத காரியங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் சமுதாயத்தை எல்லாம் அவர் பார்க்கவில்லை, மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பார்க்கவில்லை. அவர் அப்படி ஒரு என்ன மனிதர்கள் எல்லாம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ பேசுகிறார்களோ, சீஷர்கள் கூட அவர்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுகிறார்கள், பெண்ணிடத்துல தனியாக பேசிக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அதற்கு மட்டுமல்ல, அவர்கள் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்லி எனக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டு விட்டேன் என்கிறது போல சொல்கிறார். யார் கொண்டு வந்திருப்பார் சாப்பாடு என்று சொல்லி சீஷர்கள் கூட அவர்கள் எல்லாம் இந்த சமாரிய ஸ்திரியை போல மேலே வெளியாகத்தான் யோசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல இந்த யோவான் 4 1-30 ஆண்டவர் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா 34 பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பியனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அது மத்தியான வேளையிலே பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். எதையும் பார்க்கவில்லை, மனிதர்களை பார்க்கவில்லை, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று பார்க்கவில்லை. அந்த சமாரிய ஸ்திரீயும் அப்படிதான், அந்த ராகா வேசியும் அப்படித்தான், அந்த கிளாரிந்தா அந்த சகோதரியுடைய வரலாற்றை சொன்னேன், அவர்களும் அப்படித்தான். அவர்கள் எல்லாம் அந்த மனிதர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று காத்திருக்கவில்லை. ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்த உடனே அதற்காக அவர்கள் உடனடியாக ஆக்ட் பண்ணுவதற்கு அவர்கள் ரெடியாகி விடுகிறார்கள். அருமையான பிள்ளைகள், இன்றைக்கு நம்மை பற்றி என்ன, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஆவிக்கிற சத்தியங்களை சொல்லும் பொழுது, வேத வசனத்தின்படி நடப்பதற்கு நம்மை ஏவும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தம் அதுதான் என்று நாம் தெரிந்த பிறகும் கூட நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், ஐயோ அவர்கள் என்ன சொல்வார்கள், இவர்கள் என்ன சொல்வார்கள், நான் இப்படி ஆண்டவருடைய சத்தியத்தின்படி இப்படி நடந்தால் எனக்கு இப்படிப்பட்ட விரோதங்கள் வருமே, மனிதர்கள் என்னை கேலி பண்ணுவார்களே, இப்பொழுது இவள் போகும் பொழுது குடைத்து வைத்து விட்டு ஓடும் பொழுது சமாரிய ஸ்திரீ அங்கே இவளை ஏற்றுக்கொள்வார்களே இல்லையா, இவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இவள் என்ன செய்கிறாள், தைரியமாக போய் சொல்கிறாள், தைரியமாக அவள் சொல்லி 29 பாருங்கள், நான் செய்த எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். என்ன எனக்கு எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள்லாம் சொன்னார், அவள் கிறிஸ்துவா தெரிகிறது, நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அவள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறாள். இப்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே சபையிலே நம் மூலமாக சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா, இவர்களெல்லாம் வருவார்களா, இவர்களெல்லாம் சுவிசேஷங்கள் புரியுமா என்று சொல்லி நாம் யார் யாரா ஒதுக்கி வைத்திருக்கிறோமோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய ஆவியானவருடைய ஏவுதலின்படி ஆண்டவர் நம் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கொண்டு போவாராக. இப்படி சமாரிய ஸ்திரியைப் போல, கிளாரிந்தாவைப் போல, ராகா வேசியைப் போல யார் யாரெல்லாம் எப்படி இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக ஆண்டவர்தனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் யார் யாருடைய உள்ளத்திலே தாகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம் உடனடியாக அதற்காக தைரியமாக நாம் அதற்கு ஸ்டெப் எடுத்து வைக்க ரெடியாக இருக்கிறோமா? ஞானஸ்தானம் எடுப்பதற்கோ சிஎஸ்சியில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது எவ்வளோ எதிர்ப்பு வந்தது.
கம்யூனியன் காரியங்கள், ஞானஸ்நானம் எடுக்கிற காரியங்கள், ரட்சிக்கப்பட்ட பையனை தான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரட்சிக்கப்பட்ட பையனை தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று வேதத்திலே திட்டமாக போட்டிருக்கிறது. கல்யாண விஷயத்திலே மாத்திரம் வேறு எதுவுமே போடவில்லை. விதவை குறித்து போட்டிருக்கிறது, அவள் புருஷன் இருந்த பிறகு அவள் தனக்கு விருப்பமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனாய் இருந்தாலும் அவன் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் என்று பவுல் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, பவுலே தான் எழுதுகிறார், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது. இந்த ஒரு காரியம் தான் கல்யாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றபடி காஸ்டோ பணக்காரனோ ஏழையோ மற்ற காரியங்களெல்லாம் அதற்கு அப்புறம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற பையனை தான் கல்யாணம் பண்ண வேண்டும், எனக்கு ரட்சிக்கப்பட்ட பெண் தான் வேண்டும் என்று சொல்லி பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் சொல்லும் பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் வருகிறது. பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள், ஐயோ கல்யாணம் ஆகாமலே போய்விடுமோ இப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் என்று. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலே காரியங்கள் இருக்கும் பொழுது அதை நாம் அதற்கு வெளிப்பாடு நமக்கு ஆண்டவர் இதுதான் கரெக்ட் என்று ஆண்டவருடைய ஆவியை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு நாம் உடனடியாக கீழ்ப்படிந்து நாம் அதற்கு ஏற்றபடி நாம் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமா, ஆக்ஷன் எடுத்து வைக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த சமாரியா ஸ்திரியை போல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய தாகங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்திடணும். இன்னும் ஒவ்வொரு இடையே வேதம் வாசிக்கும் பொழுதும் ஆண்டவர் எப்படி சமாரியா பெண்ணிடத்தில் எப்படி பெரிய பெரிய காரியங்களை பேசுகிறார் பாருங்கள். நம்மிடத்திலும் பேசுவார், வேதத்தின் அதிசயங்களை நமக்கு உழைக்கி காட்டுவார். ஆனால் நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். தாகத்தோடு ஆண்டவரையுடைய ஆவிக்குரிய கண்களை உடைய வார்த்தை நேராக திறந்திடணும். நீ வெளிப்படுத்தும் ஐயா, நான் அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அறியாத எட்டாத காரியங்களாலும் உனக்கு அறிவிப்பேன், என் இடத்துல கேளு என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.